அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நாடியார்களே, தற்போது அமெரிக்காவில் நடந்து முடிந்த தேர்தல், ஜோ பைடனுடைய கட்சி கமலா ஹாரிஸுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, ஜோ பைடனுடைய கட்சி கமலா ஹாரிஸ் வந்து தோற்றிருக்கிறார். ஏன் தோற்றிருக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு பாலஸ்தீனா இஸ்ரேல் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா அமெரிக்கா தான், இந்த ஜோ பைடனுடைய அந்த அரசு தான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவதாக இருக்கட்டும், 400 நாளை அடைய போது அவர்களுக்கு ஆயுதம் வழங்குவதாக இருக்கட்டும், தரைப்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், பணமாகட்டும், எல்லாமே என்னன்னாக்க இந்த ஜோ பைடனுடைய கட்சி தான் வழங்குகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது இவரை தோற்கடிக்கணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லா கட்சிகளையும் முழுசாக நம்ப முடியாது. ஆனால் தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் இப்போ முஸ்லீம் லாபி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னாக்க மக்கள் பூராமே அங்கே உள்ள கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து மதமோ இனமோ மொழியோ பார்க்கலை, பாதிப்பை தான் பார்க்குறாங்க. பாலஸ்தீனில் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அப்பாவி முதியவர்கள், சர்ச்சுகள், குறிப்பாக சர்ச்சுகளை வந்து இவங்க குண்டு போட்டு அழிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி தான் வெளியே வருது, அவங்களுக்கு தெரியல. ஆரம்பத்தில் வந்து யாருமே வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இல்லை, பிறகுதான் போக போக என்னாகுது அப்படின்னா ஆதரவு பெருகுது, வாக்கெடுப்பு நடக்குது, இவருடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் என்ன செய்யுது அப்படின்னா வெளியில் தெரியுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர்களும் ஓட்டு கேட்கும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, ஜோ பைடன் கட்சியும் நாங்கள் ஒரு தீர்வு தருவோம், நாங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்துக்கு ஒரு, ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறீங்க, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறீங்க, நீங்கள் தான் தீர்வு தருவீங்களா, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை முஸ்லீம் லாபி அந்த அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கள்ட்ட என்ன செய்கிறார், அவரும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்பது தான் வந்து 6 வயது குழந்தைகளெல்லாம் கொள்கிறார்கள். அது என்னப்பா, அது வந்து ஹமாசாது, அது என்ன பாவம் பண்ணுச்சு, சிந்திச்சு பாருங்க. அப்போ இங்கே சங்கிகள் வந்து சந்தோஷம் அடைகிறத போல அங்கேயும் ஒரு சில நபர்கள் சந்தோஷம் அடைகிறார்களே தவிர ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் அங்கே அமெரிக்காவில் வந்து சந்தோஷம் அடையுது. மேற்கொண்டு எதிராகத்தான் இந்த ஆட்சி செய்யக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. ஏன்னா அன்றைக்கு இணையதளங்கள் கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா, இஸ்ரேலே மறைச்சாலும் பாலஸ்தீன் நடக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு நடத்தக்கூடிய அந்த கொடுமைகள், குண்டு வீச்சுகள் எல்லாமே இன்றைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக வெளியே வருகிறது. அப்போ அந்த மக்கள் அதை அமெரிக்காவில் பார்க்குறாங்க, பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க, இந்த ஆட்சி இருந்தால் சரி வராது. இப்போ வந்து அவங்க எது வேணாலும் செய்ய துணிஞ்சிட்டாங்க, ஜோ பைடன் வந்து சரியாக வரமாட்டார் என்று. ஆனால் ஏமாத்துறதுக்காக பசப்பு வார்த்தைகளை காட்டினாங்க, தேர்தலில் வெற்றி அடையணும்ல, இப்போ இன்னைக்கு தானே பிரச்சனையாக ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லி கேட்டாங்க, அப்படி இருந்தும் ஜோ பைடன் கட்சி மண்ணை கவி விட்டது. போன முறை 12,000 வாக்குகளை பெற்றது, இந்த முறை 4,000 வாக்குகளை தான் பெற்றிருக்குது. அந்த அளவிற்கு வாக்கரிசி போக விடக்கூடிய அளவிற்கு வாக்குகள் தீர்மானிக்கிறது என்பதை மக்கள் இதிலிருந்து தெள்ள தெளிவாக விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து ஜனநாயகம் என்பது குளிர் ஒன்றி புதைக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இன்னி நம்ம நாட்டில் பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள், காந்தியடிகள் மகா ஆத்மா, ரூபா நோட்டில் கூட காந்தியடிகள் சிரிச்சுக்கிட்டு இருப்பார், ஏன் அவரை போட்டிருக்காங்க அப்படின்னா, சுபாஷ் சந்திரபோஸும் போராடினார், இஸ்லாமியர்கள் போராடினாங்க சுதந்திரத்திற்காக, எத்தனையோ இஸ்லாமியர்கள். ஆனால் காந்தியடிகளை ஏன் வந்து குறிப்பாக அதில் போட்டாங்கன்னா, அவர் அகிம்சை வழியில் போராடினார், அற வழியில் போராடினார், எல்லாருமே போராடினாங்க. இருந்தாலும் அவருடைய போராட்டம் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு கடுமையாக பாடுபட்டார், அதனால தான் அவர் மகா ஆத்மாவாக, அவர் ஒரு இந்துவாக இருந்தாலும் அவர் பாடுபட்டது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு பாடுபட்டார். அதுதான் ஆர்எஸ்எஸ் அன்பரிவார பிஜேபி கும்பலுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் வேறு காரணத்தை சொல்லுவாங்க, அதை எல்லா மக்களும் ஏற்க மாட்டாங்க. அவர் சொல்கிறாரு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக தான் நின்றார். ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் என்ன ஆனிச்சுன்னா, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்குதா, வாக்கெடுப்பில் கலந்துக்கிறவே இல்லை, கலந்துக்கிற மௌனம் சம்மந்தத்துக்கு அடையாளம் தானே, கலந்துக்கலன்னா என்ன அர்த்தம், ஒன்றும் சொல்லணும் அதுன்னு எதிர்த்து வாக்களிக்கணும், கலந்துக்கலனா ரெண்டும் ஒன்று தானே, வாக்களிக்கலைனா மௌன சம்மந்தத்துக்கு அடையாளம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ அப்படித்தான் வந்து நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க அப்படித்தான் இப்போ அமெரிக்காவை என்ன நினைக்கிறது, ஆகையால் தான் அந்த மக்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் இதுபோன்று அநியாயக்கார ஒரு ஆட்சியத்தை நடத்துவார் என்பது தான்
அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதனால தான் டொனால்டு ட்ரம்ப், ஆனால் முன்னாடி டொனால்டு ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் இப்பொழுது வருந்தி மனம் திருந்தி இருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. அப்போ அவங்களுடைய கோரிக்கை, அங்கே உள்ள முஸ்லீம் கம்யூனிட்டி வச்ச கோரிக்கையை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். விடுதலை அடைந்தால் உண்மையிலேயே இப்பொழுது நடக்கக்கூடிய அடுத்த ஆட்சி என்பது டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆட்சி என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். அனைவருடைய ஆதரவோடு அடுத்த முறையும் அவர் ஆட்சிக்கு அமர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய ஒன்று. அல்லாஹ் யார் மூலமாக வேண்டுமானாலும், ஏன்னு சொன்னாக்க நம்முடைய எதிரியுடைய உள்ளத்தை கூட மாற்றக்கூடிய அளவிற்கு, அதனால தான் நம்ம சில நேரங்களில் பிரார்த்தனை பண்ணும்போது நம்முடைய எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபிகள் நாயகத்தினுடைய அந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எதிர்த்தவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எதிர்த்தவர்கள், ஆனால் அவர்களை இஸ்லாம் ஈர்த்தது. ஏன் அவர்கள் அழிந்து போங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யல, அவருடைய உள்ளத்தையும் இஸ்லாத்தின் பால் ஈர்க்க வைத்து இஸ்லாத்திற்கு உதவியாக பக்க பலமாக அரணாக இருந்தார்களே. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அழிந்து போங்கள், அவர்கள் இறந்து போகட்டும், அவர்கள் மண்ணோடு மண்ணாக போகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, சப்பித் கல்வி அலாதீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே இந்த எங்களது உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் பக்கம் நிலைபெறச் செய்வாயாக. சப்பித் கல்வி அலா தீனிக், மார்க்கத்தின் பால் நிலைபெறச் செய்வாயாக. அப்படி இருக்கும்போது அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் புரட்டிவிட்டால் என்ன ஆகுது? மார்க்கத்தில் நிலையாயிருவாங்களா இல்லையா? ஜோ பைடனுக்குள்ள இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதன் மூலமாக, பார்க்குறோமா இல்லையா? பிஜேபி சன்பரிவார கும்பல்கள் பண்ணக்கூடிய அடாத்து அநியாயத்தை பார்த்துவிட்டு எத்தனை ஆர்எஸ்எஸ்கார நண்பர்கள் இஸ்லா இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும், குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் நினைத்தவர்கள் கூட இஸ்லாத்தை நேசித்து வந்தார்களா இல்லை? ஏன்னா இங்கே உள்ள அடாத்தனியாயம் தாங்காமல் நான் அங்கே போகிறேன், நீ தப்பாக காட்டிட்ட, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஊழியர் சத்திய பிரபு அவர்கள் சத்திய மார்க்கத்தை இன்றைக்கு நல்ல வழியிலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவர் இஸ்லாத்துக்கு இன்னும் வரல, ஆனால் நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்து நம்மோட பழகி அங்கே நம்மளை கொல்லணும் வெறுக்கணும்னு நினச்சவர் இன்றைக்கு நம்மளை வாழ வைக்கணும், சமாதானத்தை ஏற்படுத்தணும், சண்டைகளை ஒழிக்கணும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அப்போ அப்படியான மாற்றங்கள் இன்னும் மீனாட்சிபுரம் எப்படி மாறிச்சு, இவர்கள் செய்யக்கூடிய அடாத்து அந்த மக்களுடைய உள்ளத்தை மாத்துச்சா இல்லையா? இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் ஒன்று அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லது இஸ்லாத்தை தவறாக புரியாமல் இஸ்லாமியரோடு இணக்கமாக வாழ்வதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி. பாலஸ்தீனத்திற்கு முழு சுதந்திரத்தை வழங்க வேண்டும், இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையை தவிர்க்க வேண்டும், டொனால்டு ட்ரம்ப்புடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியரள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.